வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரச ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நடநாள் 1/1/2021 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு பூச நட்சத்திரம் பரசுராம ஜெயந்தி, ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் வேடுபறி உற்சவம். இன்றைக்கு ஆங்கில வருட பிறப்பு. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் இருக்குன்னா பூராட மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே சுக்கிரன் மற்றும் கேது, தனுசு ராசியிலே சூரியன், மகர ராசியிலே சனீஸ்வரர் பகவான், புதன் மற்றும் வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷ ராசினர்களில் உற்சாகம் கூடும், தொழில் வேகம் கூடும், யோகம் கூடும், தனலாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். காரி வெட்டி கைகூடும், சிறப்பான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். எங்களிடம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புது தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். கூட்டுத் தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. வருமானவாய்ப்புகள் சீராகும். சேமிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும். அன்பான ரிஷபராசினிகளில் எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். தொழில் வாய்ப்புகள் வந்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பெண்கள் வழியே மகத்தான உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்க காத்திருக்கிறது. ஆப்செட் அச்சகம் சம்பந்தப்பட்ட, பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துவோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு தனவரவு கூட்ட காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளில் மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும், களிப்பான் நன்றி சொல்ல வேண்டும். விருந்து விழா என்று சென்று வரலாம். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். பொருள் வரவு கூடிக்கொண்டே இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடை சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகள், கூடுதல் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். இருந்தாலும் சகமானுடன் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆடுதோர் பிடிச்சி தேவையில்லாமல் மூக்கில் நோக்க வேண்டாம். அன்பான கடகராசினிகளில் ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தூரதேச பயணங்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். பயணங்களிலே பர்சு பத்திரம் உடைமைகளை கவனத்தோடு எடுத்துச் செல்ல வேண்டும். முன்பின் தெரியாரிடம் பேச்சு கொடுக்க வேண்டாம். செல்போன் நம்பர் கொடுக்க வேண்டாம். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்றவற்றில் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாக்கியில் வசூலாகும் கடந்துரை குறைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினர்களே பக்தி நெறியிலே திளைப்பீர்கள். பக்தி மயமான சூழல் ஏற்படும். விருந்து விழாயினும் சென்று வரலாம். ஆன்மீக சிந்தனை கூடும். ஒரு சிலருக்கு திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். நல்ல முன்னேற்றம் கூடும். கண் எரிச்சல் சூடு தொந்தவற்றால் பிரச்சனை ஏற்படலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டும். உரிய மருத்துவராசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவி இடைக்க காத்திருக்கிறது. துரேச பயன்களால் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். ஆண்பான கன்னி ராசினிகளே ஆக்கமும் ஊக்கம் கூட காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமையும். நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவர கூட்டும். தூரதேச பயணங்களால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்மீக சிந்தனை கூடும். உற்றார் உறவினர் சுற்றத்தார்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். காரி வீட்டு கைகூடும். கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான துளாரசினிகளில் நன்மைகள் பலப்படும் புலப்படும். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள். கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் குவிக்கும் நேரம் வந்துவிட்டது. சிறப்பாக பணியாற்றுவீர்கள். மேலிடத்திலும் தொடர் மத்தியிலும் உங்களுக்கு சுபமான சூழல் ஏற்படும். நல்ல சந்திப்புகள் ஏற்படும். பெண்கள் வழியிலே கவனத்தோடு பழக வேண்டும். கூட்டுத்தொல்லை குழப்பங்கள் வர காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். விருச்சிக ராசினியர்களே அன்பான விருச்சிக ராசினியர்களுக்கு சுகமான சூழல் என்று சொல்ல வேண்டும். சுப சிந்தனைகள் கூடும். நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். பேக்கரி நடத்துவோர் சிறுது நடத்துவோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். தொழில் லாபம் கலை ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. புதிய தொழில் செய்வோர் புதிய வியாபாரம் செய்வோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தினர் கவனத்தோடு செயல்பட வேண்டும்.
பயணங்களிலே கூடுதல் விழிப்போடு செலவிட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினர்களே, பணிவும் கூடும் துணிவும் கூடும். இருந்தாலும் பணிவுக்கு முக்கியத்துவம் காட்டுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆபீசப்பட வேண்டாம், பொறுமையோடு செயல்படுங்கள். வரங்கள் வரமாமையை காத்திருக்கிறது. நிதானமாக செயல்பட்டால் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமையும். உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான மகராசினிகளே, பொறுமை பெருமையை சேர்க்க நாளாக இருக்கிறது. எதிலும் பொறுமை காக்க வேண்டும். அவசரப்பட வேண்டாம். தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். முன்பின் திரைப்படம் பார்த்து பழகவும். செல்போன் சம்பந்த வகையிலே, யூடியூப் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். பெண்கள் வெளியிலே விழிப்போடு பேசவும், விழிப்போடு பழகவும். யாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இரும்பு எஃகு வர்ற வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, முயற்சிகள் சாதிக்கலாம். சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காரி வெட்டி கைகூடும். நல்ல முக்கியமான செயலி செய்ய காத்திருக்கிறீர்கள். திருப்பினர்கள் சிறப்பாக செய்வீர்கள். சம்பந்தப்பட்ட வகையிலே, அதாவது சமுதாயத்திலே நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும், முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும், சிந்தனை வளம் கூடும். கதை கவிதை கற்று எழுதுவோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், விருதுகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். பொதுவாக எழுதுபொருள் சம்பந்தப்பட்ட, நோட்டு சம்பந்தப்பட்ட, உற்பத்தி செய்வோர் தொழில் செய்வோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான மீனராசினர்களே, பாசத்தோடும் நேசத்தோடும் பழகுவீர்கள். ஒரு சிலருக்கு ஏமாற்றம் இருக்கலாம். ஏமாறாமல் இருந்து கொள்ளவும், அனுசரித்து பேசவும், விட்டு கொடுத்து செல்லவும். உற்றார் சுற்றத்தார் பெற்றோர் வழியிலே மதிப்பும் மரியாதையும் கூடும். வழக்குகள் சாதகமாகும். தகவல்கள் தனவர கூட்டும். நல்ல முன்னேற்றம் காணலாம். பொதுவாக பயணங்களிலே கவனமாக செயல்பட வேண்டும். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. முன்பின் திரைவரிடம் பார்த்து பேசவும், பார்த்து பழகவும். செல்போன் நம்பரை கொடுத்து விட வேண்டாம், பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனத்தோடு செயல்பட வேண்டும். வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை ஏற்படலாம். கூட்டுத்துறை குழப்பங்கள் கூடலாம். கவனமாக செயல்பட வேண்டும். நட்பு வலை விரியும், நட்பு அலை விரியும். நட்பினால் பல காரியம் சாதிப்பீர்கள். இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை. எந்த சூழலும் யாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, உத்திரட்டா நட்சத்திரர்களுக்கு பொதுவாக நந்தியா வட்டை பூவால் அர்ச்சனை செய்தால் கூடுதல் பலன் பெறலாமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.